ஸோ அருத்ரா இது ஃபார்மில் விட்டோன்னே எல்லா நாயகிட்டையும் ஓரளவு பழகிட்டப்ப குறும்பி மட்டும்தான் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. ஈவன் கரிகாலன் கூட பழகிட்டான். ஸோ இப்போ அருத்ரா வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவன் இந்த அளவுக்கு வந்தோடனே நான் அங்கே ஃபார்ம்ல விட்டுட்டே வந்துட்டேன். அப்போ அடுத்த நாள் அவள் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா, ரெடி ஆகிட்டா, எந்த அளவுக்கு அவள் வந்து கம்ஃபர்டபுள் ஆனா, இதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். த ஃபைனல் பார்ட் ஆஃப் அருத்ரா ஃபார்ம் இன்ட்ரோ பார்ட் 3. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அருத்ரா டே 2 ஃபார்ம் ஜாலியாக இருக்கா, செம்மையாக என்ஜாய் பண்ணுறா அருத்ரா. நான் ஆக்சுவலாக உள்ளே வந்து எல்லாருக்கிட்டையும் வெல்கம் வாங்கிட்டு இல்லைன்னா வீடியோ எடுக்க மாட்டானுங்க, எடுக்க விட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு இப்போ நான் வெளியே வந்துட்டு வீடியோ எடுத்தேன். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து திருப்பி குதிக்கிறானுங்க. எப்பா இவனுக்கு பாசத்தில் குதித்தாலும் நமக்கு காயமாகுது பார்த்தீங்கன்னா. சரி சரி அருத்ரா, அருத்ராக்கு என் மேலே கோபம். என்ன திடீர்னு ஒரே நாளில் விட்டு போயிட்டு ஏடான், வாடி வாடி தங்க, வாடி வாடி அருத்ரா. இந்த குரூப்பில் குறும்பி மட்டும் இல்லை, ஏன்னா அருத்ரா கூட சண்டை போட்டுட்ருக்கு, அதனால் அவளை மிரட்டி அனுப்பிச்சாச்சு. மிச்சம் எல்லாம் வந்து அருத்ரா கூட ஜாலியாக இருக்கானுங்க. வாடி அருத்ரா, வாடி. குட் கேர்ள் அருத்ரா, குட் கேர்ள் பாப்பா. அதுங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கானு. அவளோட வளர்ப்பு பிள்ளை நம்ம அருவி, அவளும் கூட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க. செகப்பி அங்கே கரிகாலன் நின்றுக்கிட்டிருக்கேன் அங்கே என்ட்ரன்ஸ் பக்கத்தில். குட் கேர்ள் அருத்ரா, ஓடி 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 ஓடு ஓடு ஓடு, விளாடு நல்லா விளாடு. வீட்டில் கொஞ்சம் பேசாமல் கிடப்பா, இங்கே நல்லா விளாட்றதா சொன்னாங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க. ஸோ நல்லா விளையாடுறா போல், வீட்டில் கொஞ்சம் உட்காந்தே கிடப்பேன், இங்கே நல்லா விளாட்றேன். விளாடு பாப்பா, ஓடு ஓடு ஓடு. இவளை இங்கே வேகமாக கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் வேல்பாரி இவளுக்கு கொடுத்துட்டு இருந்த டார்ச்சரும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். ஏன்னா வந்து சும்மா பால் குடிக்கிறேன்னு படுத்திக்கிட்டே இருந்தான். அது போக நிறைய கொஞ்சம் வீட்டில் இருக்கனால வீட்டில் கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடுச்சு, ரன்னிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஏய் தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்குது, இது எதுக்கு உப்பு தண்ணியை குடிச்சிட்ருக்குறேன். இது ஒழுங்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். மிச்சவங்க எல்லாம் தண்ணிக்குள்ளே வெயிலுக்கு பொருள்வாங்க அறுத்துற பொருள். குட் கேர்ள் போ போ போ. ஸோ அந்த முடிஞ்ச கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அறுத்துற எவ்வளவு ரிலாக்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அவள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா. மிச்ச நாய்களும் அவள் கூட எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் அந்த பக்கம். ரொம்ப காமாக கலெக்டிவாக தான் இருக்கா. கொஞ்சம் அவளுக்கு வருத்தம் தான், அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா திடீர்னு விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்துட்டேன், இது இந்த வருத்தம் வந்து ஒரு 2-3 நாளில் சரியாயிடுச்சு. ஏன்னா நான் டெய்லி ஃபார்ம் விசிட் பண்ணுறேங்கிறத அவர் புரிஞ்சதுக்கப்புறம் அவள் பழகிட்டா. சமீபம் வரைக்கும் வந்து அவள் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி போகும்போது நான் எந்த டைரெக்ஷனில் போகிறனோ அந்த சைடு இருக்கிற கேட்டு பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி லைட்டாக அழுதுகிட்டே இருந்துட்டு அப்புறம் போவாள். இது தோட்டத்திலே சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து பக்கத்தோட்டத்துக்காரங்களே, என்ன எப்படி நாய் வந்து நீங்கள் வந்துட்டு போனோன்னு ஒரு நாய் மட்டும் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் கூட சொன்னாங்க. நான் வந்து அவங்ககிட்டையெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவள் பழகிட்டான்னா அதுக்கப்புறம் சரியாயிரும்னு சொன்னேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பழகிட்டா. ஸோ அந்த மாதிரி சத்தங்கள்லாம் இப்போ பண்ணுறது கிடையாது. அவளுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸும் ஆயிட்டாங்க நிறைய பேர். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, குறும்பிக்கு ஃபார்மில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் புது டாக்ஸ் வந்து ஃபார்மில் ஆட் பண்ண என்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டான். அதான் என்ன விட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டான்னா, அந்த லாயல்ட்டி அஃபெக்ஷன் எல்லாமே இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸில் போக ஆரம்பிச்சிட்டா. கூப்பிட்டா வர்றது இல்லாமல் கொஞ்சம் அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் லோன்லியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் எனக்கு வந்து நல்ல தெளிவான ஈண்டு கொடுத்தது. ஒருவேளை அவள் இருக்கிற இடம் அவளுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிறதுக்கு. அருத்ரா குறுமியை நோக்கி ஓடிட்டு இருக்கா, நான் வந்திருக்க தைரியத்தில் என்னை பார்க்குறா வருங்க. பார்த்துட்டு என்னை கூப்பிடுது, வா
குறும்பி அங்கே வேலைக்கு போய் நின்றுருக்குறான். நான் திட்டினதுனால இவரு போகிறேன். அறுத்துரா வம்பளுக்கு அதை போய் ஃப்ரெண்டாகு. குட் கேர்ள் அறுத்துரா, வம்பளுக்கு கூடாது அவளை. போ குறும்பி இங்கே வாடி, குறும்பி இங்கே வா, குறும்பி குறும்பி இங்கே வா, கோச்சிக்காமல் வா. குறும்பி உன்னை தான் வர சொன்னேன். குறும்பி இங்கே வா. அறுத்துரா நில்லு, அறுத்துரா நில்லு. நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அறுத்துரா இங்கே வா. குறும்பி இங்கே வா. குறும்பி அறுத்துரா இருக்கனால தள்ளி தள்ளி போகுது. கூப்பிட்டு பார்ப்போம். குறும்பி குறும்பி நம்ம அருவி எதையோ பார்த்துருக்க. இப்போ பக்கத்தோட்டத்து நாய், அவர் ஒருத்தர் பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்கார் பக்கத்தோட்டத்தில். அவர் தான் லுக்குடுறாரு. நெறியின்றிருந்த கதையே வேறு. அமர்கலம் பண்ணிகிட்ருக்கேன். இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறானுங்க. குறும்பி தான் இங்கேயும் தெரியல, பார்ப்போம். இப்போ அறுத்துரா ஃபார்முக்கு செட் ஆகிட்டாலுங்க. குறும்பி கூட தான் பழகிறக்கு முயற்சி பண்ணுறா, ஆனால் குறும்பி விட மாட்டேங்குது. குறும்பி இங்கே வாடி, குறும்பி குறும்பி கோபத்தை பார்த்தீங்களா? ஏய் குறும்பி இங்கே வா, குறும்பி கோபம் பாருங்க அவளுக்கு. அங்கே போயிட்டா. குறும்பி இங்கே வா, கோபத்தில் ஓடுது. எப்படி ஓடுற பாருங்க. ஓடிட்டா, அந்த எண்டுக்கே ஓடிட்டா. ஸோ இப்போ முன்னாடி கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அருத்ரா வந்து குறும்பி அப்ரோச் பண்ணுறா. அவள் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறா. குறும்பி தான் விலைக்கு விலைக்கு போகிறா. இப்போ தான் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. காரணம் என்னென்னா, குறும்பி வந்து அருத்ரா வந்து பப்பியிலேருந்து அவள் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு நான் நெறியன் குறும்பி வச்சுருந்தேன், அப்புறம் அருத்ரா வந்தா. அடுத்த டாக் நான் எடுக்கிறக்கு வந்து ஒரு பெரிய கேப் ஆச்சு. அந்த நேரத்தில் வந்து நெறியனை கூட குறும்பி தான் அருத்ரா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபோஸ்டர் மதர், தத்தெடுத்த தாய் மாதிரி இருந்து அவளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தவ. அவள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கிறத பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அவள் இருக்கிற இடம் வந்து அவளுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. உங்களுக்கே அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கூட கூட அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடிட்டுருப்பாள். ஸோ அவளுக்கு ஏதோ ஒன்று விருப்பம் இல்லை அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பாட்டில் எனக்கு தெளிவாகவே தெரிஞ்சுதுங்க. ஆஃப் லீஷ் டிசிப்ளின் அறுத்துரா பாருங்க. அறுத்துரா வாடி, அறுத்துரா வா, பார்த்தது போது வா. அறுத்துரா இங்கே வா, அறுத்துரா வா, போகலா வா. குட் கேர்ள் வாடி அறுத்துரா. அவனை பார்த்தது போது வா, இங்கே வா. அம்மாவும் வளர்ப்பு மகளும் பார்த்தது போது வா. அறுத்துரா வா வா, அறுத்துரா போல வா, இங்கே வா. ஏய் வாண்ணா, அறுத்துரா வா. ஒழுங்காக நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. கூப்பிட்டா போதுங்க, இந்த டிசிப்ளின் போதும். ஆஃப்லீஷ் அருவி இங்கே வா, அருவி வா, அருவி வா இங்கே. சிகப்பி கொஞ்சம் சொல்லி கேட்குது. சூருடி சிகப்பியோ, சிகப்பி குட்டியே, சிகப்பி கண்ணு. அறுத்துறாக்கு நல்ல ஃபயர் ஐஸு. டக்குன்னு ஆனால் தாகம் அடிக்கும். பெரிய உடம்பாக இருக்கனால ஓடுனா நல்லா தாகம் அடிக்கும் அவளுக்கு. அறுத்துரா வாடி, குட் கேர்ள் அறுத்துரா வாடி, அறுத்துரா குட் கேர்ளு. இதுதான் ஆஃப் லீஷ் டிசிப்ளின். என்ன போகும்போது கூடவே வர்றது. முன்னாடி அறுத்துரா போகிறா, பின்னாடி சகப்பி வர்றா. சகப்பி நாச்சியாக வர்றாங்க. அருவி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. பட் நம்ம அறுத்துராவை தான் கூப்பிட்டோம், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகப்பி நம்மளை ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோ நல்லா இந்த கரிகாலம் இங்கே இருக்கான். குறும்பி தான் எங்கேன்னு பார்க்கணும். பார்த்து அவளை சமாதானப்படுத்தினோம்னா சரி சரி. அவள் இனி ஃபார்முக்கு அடிக்கடி வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா விட்டு 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 பழக்கினோம்னா சரியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த முடிஞ்ச கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் டாகுடைய
எந்தளவுக்கு டெம்பரமெண்ட் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். டெம்பரமெண்ட்னால் அதுக்கு இருக்கக்கூடிய கோபதாபங்கள், அந்த அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ், எவ்வளோ வேகமாக அது டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகாமல் இருக்குது. இந்த விஷயம் வந்து ஃபார்மில் ஒரு நாய் சுதந்திரமாக சுற்றும்போது அது அப்படியே பேலன்ஸ் ஆகிருதுங்க. நம்ம வீட்டில் நம்ம இருக்கும்போது பேலன்ஸ்டாக இருக்கும், பட் நம்ம இல்லாத நேரத்தில் பேலன்ஸ்டாக இருக்குமா அப்படின்னா, நம்ம ஒரு போதிய எக்ஸசைஸ் கொடுக்கல, ரொம்ப அந்த நாய் சுத்தலைன்னா பேலன்ஸ்டாக இது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஒரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்க, இந்த இந்த பழைய கிளிப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தோட்டத்தில் இருக்கிற நாய்ங்க நாய்ங்க வந்து அவங்களோட எல்லையை மெயின்டைன் பண்ணுறது, இவங்க இவங்க எல்லையை மெயின்டைன் பண்ணுறது, இவங்க ஒரு சவுண்ட் விட்டோன்னு மொத்த பேக்கும் ஓடி வந்து எல்லாத்தையும் அந்த நாய் பார்த்து குலைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது. ஸோ பேக் பாண்டிங் இன்னுமே அதிகமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் சில நாய்களுக்கும் சில நாய்களுக்கும் ஒத்து வராமல் போனால் கூட அவங்க டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கிறனால சண்டைகள் வராமல் இருக்குது. ஸோ இப்படித்தான் வந்து ஃபார்மில் வந்து ஒவ்வொரு டாகும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு காட்டணுங்கிறது நான் அர்த்ரா வீடியோவுக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நீ ஃபார்மை கூட்டிகிட்டு போன சரி, அங்கே மிச்ச நாய் கூட பழக்கணும் சரி, அது பழகுச்சா இருந்துச்சான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கு தான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஃபைனல் எபிசோடோட இதை முடிச்சிருக்கேன். ஸோ அருத்ரா சக்ஸஸ்ஃபுல்லி செட்டில்டு ஆன் ஃபார்மு. இதுக்கப்புறம் தான் நான் குருவி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அருத்ரா ஃபார்மில் செட்டில் பண்ணும்போது நான் நெறியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அது வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் ஃபீமேல் டாக் மேட்டிங்க்கு நான் கொண்டு வரட்டுமான்னு கேட்டிருந்தார், அதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அது ஏதோ செட் ஆகலை, ஸோ நெறியன் மேட்டிங் பண்ணலை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அதனால் அதனால தான் நெறியன் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப பார்க்க முடியாமல் போயிருக்குது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருத்ரா ஃபார்ம் இன்ட்ரோ. அடுத்து வந்து இன்னொரு சுவாரஸ்யமான ஆளோட ஃபார்ம் இன்ட்ரோவோட உங்களை சந்திக்கிறேன். அதில் கண்டிப்பாக நெறியன் இருப்பார். அது யாருன்னா சண்டி, சண்டி ஃபார்ம் இன்ட்ரோ. அதோடு உங்களை பார்க்குறேன். என்னடா தொடர்ந்து ஃபார்ம் இன்ட்ரோவாக போடுறேன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் நடந்தது தான். நம்ம வந்து என்னென்னா நம்ம டெய்லி நடந்த விஷயங்களை அப்படியே பதிவு பண்ணி வைக்கிறோம், அதைத்தான் நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம். அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இன்ட்ரோ பண்ணும்போதே வேற ஒரு நாய் பற்றி சொல்லும்போது நிறைய கமெண்ட்ஸ் நான் கவனித்தேன். என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நீங்கள் ஃபார்ம் இன்ட்ரோ வந்து சொல்கிறீங்க, திடீர்னு இதுக்கு வரீங்க, திருப்பி அதுக்கு போகிறீங்க, ஒரு கோர்வையாகவே போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஃபார்ம் இன்ட்ரோஸ் ஒரு செக்மெண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் இப்போ நாய் வீடியோ மட்டும் இல்லை, இனி தொடர்ந்து ஃபார்மிங் வீடியோஸு, கோழி வளர்ப்பு பற்றின வீடியோஸ் எல்லாமே வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே மோட்டோ தான், நம்ம கற்றுக்கிட்டது அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டதை அதுக்கப்புறம் வெளியே சொல்கிறது. ஸோ நான் அனுபவப்படப்பட தான் நான் அதை பற்றி பேச முடியும். இந்த ஃபார்ம் வீடியோஸ் வந்து இந்த டாக் லவர்ஸுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறனோ அதை பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் நான் வந்து ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். அது நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வீடியோக்கள் தொடர்ந்து வரும். என்ன ஒரே ஒரு சிக்கல் அதில் வந்து என்னென்னா, எனக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன், ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியில் கொஞ்சம் வேறு ஏதாவது வேலை பார்க்குறதுக்கு போகிறேன், அந்த மாதிரி போகும்போது ஒரு சில பிரேக்குகள் இடையில் வரலாம். பட் தொடர்ந்து வீடியோக்கள் வர்றது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தான் இருக்குங்க. ஸோ எனக்கு நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு அகெயின் தேங்க்ஸ். நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி வீடியோஸில் வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வீடியோ போடுறதுக்கு மட்டும் என்கரேஜ்மெண்ட் கிடையாது, நான் பண்ணுற ஒரு விஷயத்துலேயுமே வந்து என்னை பாசிட்டிவாக வச்சுருக்க ரொம்பவே உதவுது. ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்டருந்து நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இன்னும் வந்து மானிட்டைசேஷனில் பணம் வருதோ இல்லையோ, உங்ககிட்டருந்து பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு வருது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கிடைக்க நான் வந்து ஐ திங்க் ஐ எம் லக்கி. அதனால் அதுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த விஷயத்துக்காகவே நான் வீடியோக்களும் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனல் வீடியோஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதோ இந்த பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கான், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். சி கேஷ் அண்ட் தென் பை ஃப்ரம் மைசெல்ஃப் ராமநாதன். பை கேஷ்.